மரணம் சம்பந்தமான பார்வை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அடிப்படை என்னன்னா, மரணம் என்ற யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, மரணத்தை ஒரு மூமின் எப்பொழுதும் நெருக்கமாக வச்சே பார்க்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் டோட்டல் இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் வெற்றி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. உலக முஸ்லிம்களுடைய அழிவு பற்றி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன காரணம் சொன்னாங்க, ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகம் பற்றிய மோகம் மரணம் பற்றிய வெறுப்பு, இதுதான் காரணம். உலகம் பற்றிய மோகம் மரணம் பற்றிய வெறுப்பு. சஹாபாக்களுக்கும் மரணம் பற்றிய வெறுப்பு இருந்துச்சு, ஆனா அது இயல்பான வெறுப்பு. ஆனா எங்களுக்குள்ள வெறுப்பு எப்படி ஆகிட்டு, அது வரக்கூடாது என்ற மாதிரியான ஒரு வெறுப்புக்கு என்னது ஆகிட்டு. அதாவது நீங்கள் அல்லாவை சந்திக்க விரும்புகிறீர்களா, அல்ல இந்த உலகத்திலே உங்களுக்கு நிரந்தர வாழ்க்கையை தரவான்னு கேட்டா உடனே இப்ப எதை செலக்ட் பண்ற லெவல் இருக்கிறாங்க, நம்ம உலகத்தையே என்ன செஞ்சிடறோம், செலக்ட் பண்ணிக்கொள்றோம் என்ற தீர்வு எடுக்கிற லெவல்ல தான் எங்களுடைய விருப்பம் என்ன செய்கிறது இருக்குது. அன்புள்ள சகோதரர்கள், இப்ப இந்த செய்தியை பாருங்கள். ஒரு மூமின் எந்த நிலையில மரணத்துல இருக்கின்ற ரசூலுல்லாஹி சொல்ற இந்த செய்தியை பாருங்கள். ஒரு ஜனாசா போகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்துட்டு சொன்னாங்க, முஸ்தரிஹுன் அவ் முஸ்தராஹும் மின்ஹுன் சொன்னாங்க. ஒருவர் நிம்மதி அடைகிறார், ஒருவரிலிருந்து நிம்மதி அடைகிறார்கள், ஒருவர் நிம்மதி அடைகிறார், ஒருவர் அல்லது ஒருவரிலிருந்து நிம்மதி அடைகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, வமல் முஸ்தரிஹு வல் முஸ்தராஹும் மின்ஹும், அது என்ன அல்லாஹ்வின் தூதரே, நிம்மதி அடைகின்றவரும் ஒருவரிலிருந்து நிம்மதி அடைகிறான்னா என்ன அப்படின்னா, இந்த வார்த்தையை நல்லா கேளுங்க. ஃபஅம்மல் முஃமின் யஸ்தரிஹு மின் நஸபித் துன்யா வஅதஹா, முஃமினை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துடைய களைப்பு, இந்த உலகத்துடைய தொந்தரவு, அதனது டயர்டில் இருந்து என்ன செய்யறான், ஓய்வு பெறுகிறான், ராகத்து அடைகிறான். ஃபஅம்மல் முஸ்தராஹு மின்ஹும், ஒருவரிலிருந்து நிம்மதி அடைகிறார் என்று சொன்னால் மிருகங்கள், கால்நடைகள், அதிகமான மனிதர்கள் அவனில் இருந்து என்ன செய்யறாங்க, நிம்மதி அடைகிறார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்டவனை பத்தி சொன்னாங்க. இப்ப இதுல முஸ்தரிஹ் மின்ஹு, இந்த உலகத்தில் இருந்து நிம்மதி அடைகிற மூமினை பற்றி ரசூல் அவங்க சொல்ற நேரத்தில் முக்கியமான ஒரு வசனம் சொன்னாங்க, இந்த உலகத்துடைய களைப்பிலிருந்தும் அவனுடைய தொந்தரவிலிருந்தும் அவன் நிம்மதி அடைகிறான் என்று சொன்னான். அப்படி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருக்குதா, அதாவது ஒரு முஃமின் மௌத்தாகினா இந்த உலகத்துடைய டயர்டிலிருந்தும் இந்த உலகத்துடைய களைப்பிலிருந்தும் நிம்மதி அடைகிறானா அப்படின்னு அர்த்தம் என்ன, நாங்க மரணத்தை எப்படா இந்த டயர்ட்ல இருந்து நம்ம நிற்போம், அந்த ஹதீஸுடைய வாசம் எப்படி இருக்கின்றா, இந்த உலக டயர்டிலிருந்து எப்பதான் நம்ம நிற்போம், எப்பதான் நம்ம ராகத்தடைவோம், இப்படியே நம்ம ஓடி ஓடியே இருக்கிறோமே, எப்ப இந்த மரணம் வந்து நம்ம அல்லாட்ட போய் சொர்க்கத்தை பாக்குறது அப்படின்னு ஒரு மூமின் எதிர்பார்த்த மாதிரியும், மௌத்து வந்த உடனேயே அல்ஹம்துலில்லாஹ் நான் நிம்மதி அடைகிறேன் என்று நினைச்ச மாதிரி தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. ஆனா எங்களது மனநிலைகளை ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டுக்கணும்னா அப்படி இல்லை, நம்ம இந்த உலகத்திலிருந்து போறதுதான் நம்மளுக்கு பெரிய டயர்டா என்ன செய்யுது இருக்கு, இந்த உலகத்திலிருந்து போறது நமக்கு பெரிய டயர்டாகிரும், பெரிய தொந்தரவா இருக்கும் போலதான் நமது உள்ளத்துல என்ன செய்து இருக்குது. அப்படின்னா ஒரு மூமின் இந்த உலக சுமையை எப்படி வச்சிருக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா, அந்த செய்தியில அஞ்சு நேரம் தொழுது கொண்டு தௌபா செஞ்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் குடும்ப சுமைகளும் வாழ்க்கை கஷ்டங்களும் வாழ்க்கை போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவனுடைய சிந்தனையில என்ன ஓடிக்கொண்டிருக்கும்டா, சரி நம்ம தொழ முடியலையே, அஞ்சு நேரம் தொழுற அவர் சொன்ன தொழ முடியலையே, ஒரு குர்ஆன் ஓத முடியல, இந்த டயர்டே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது, நம்ம அல்லாஹ்வை சந்திக்கிற நம்ம லட்சியம் வாழ்க்கைன்ற ஒரு கடமை அல்லாஹ் வச்சதுனால நம்ம இப்படி என்ன செய்ய வேண்டியிருக்குது, போக வேண்டியிருக்குது, நமது முழு ரிலாக்ஸும் இறைவனோடு சம்பந்தப்பட்டது தானே, என்றைக்கு இந்த வாழ்க்கையை விட்டு நம்ம நீங்க இறைவனோடு என்ன செய்வோம் நெருங்குவோம் என்ற சிந்தனையிலேயே ஒரு மூமின் இருந்தது மாதிரிதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க அந்த இடத்துல சொல்லி காட்டுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சிந்தனை நம்ம அதிகமானவருக்கு இல்லை என்பதுதான்
உண்மை இந்த அதாவது இஸ்திராஹா மின துன்யா இஸ்திராஹான என்ன நம்ம ராக தடைகிற இடம்ன்ற சுல்லா மௌத் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இதை நம்ம புரிஞ்சுக்கொண்டோம் என்று சொன்னா